ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் வலைக்கம். வெல்கம் டு அவர் ஜஹானாஸ் குக்கிங். நம்ம சேனலில் இன்றைக்கி சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான விளாக் தாங்க பார்க்க போகிறோம். இந்த விளாக் உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும், ஏன்னா கிட்ஸுங்கள்லேருந்து பெரியவங்க வரை விரும்பி பார்க்கக்கூடிய விளாக். வாங்க, என்ன விளாக்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்க ஆரம்பிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீக்கெண்ட் சண்டே நேற்று எங்கே போயிருந்தேன்னா, உங்களுக்கு இந்த வீடியோ ஃபுல் வரப்போது ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்குங்க. இப்போ சரவணா ஸ்டோர், மாட்டுத்தவணையில் உள்ள சரவணா ஸ்டோரில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆடி சேல்ஸ் போட்டாங்கங்க. ஆடி ஆஃபர் 60% to 10% 5% வரையும் போட்டிருக்காங்க. பை ஒன் கெட் ஒன்ல சூப்பர் சூப்பர் வெரைட்டி சாரீஸாக இருக்கட்டும், மேக்ஸியாக இருக்கட்டும், எல்லாமே பக்கா ஆஃபர் போய்கிட்டு இருக்குங்க. எப்போவுமே நாங்கள் தனியாக போக மாட்டோங்க, தனியாக போனால் அங்கே பார்க்கவும் வாங்க எல்லாவே இருக்காது. அதனால் எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ், எங்கள் மாமி மாமா, அப்புறம் நாத்தனா பசங்க எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு தாங்க போனோம். நாங்கள் எல்லாம் குழந்தை ஒய்ஃபு எல்லோரும் ஒன்றா சேர்ந்து தாங்க இந்த சரவணா ஸ்டோரை விசிட் பண்ணி பார்த்தோம். ஃப்ரெண்ட்ஸ், எப்போவுமே ஆடி சேல் போட்டோன்னே நாங்கள் ஒரு விசிட் போயிடுறது. போன வருஷம் லாஸ்ட் இயரும் இதே மாதிரியே ஆடி சேல்ஸ் போட்டோன்னே உங்களுக்கு வீடியோ எடுத்து போட்டிருந்தேங்க, நல்லாவே ரீச் ஆகிருந்துச்சு. எப்போவுமே நாங்கள் வந்து ஆடி சேல் ஸ்டார்ட் பண்ணாலே அன்னைக்கே நாங்கள் போயிடுவோங்க, ஏன்னா டக்குன்னு நம்ம வேணுங்கிறதெல்லாம் வாங்கிக்கிறலான்ட்டு. அதே மாதிரி தான் இந்த சண்டே ஆடி சேல் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு போட்டிருந்தாங்க. ஸோ நாங்கள் உடனே கிளம்பி போயிட்டோங்க. நிறைய ஆஃபர், அது மாதிரி 10,000 மேலே வாங்குறவங்களுக்கு கிஃப்ட்டுங்க, 20,000, 5,000, 1,000 மேலே வாங்குறவங்களுக்கு எல்லாத்துமே வாட்சு, அப்புறம் ஏற்பாடு, அந்த மாதிரி எல்லாமே கிஃப்ட்டு கொடுக்குறாங்கங்க. பர்ச்சஸ் எப்படி பர்ச்சஸ் பண்ணியிருக்கோன்று அது பார்த்துட்டு கிஃப்ட் வேறு உடனே கொடுத்துட்றாங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு போனோடனே கிட்ஸுங்களுக்கு பலூன்லாம் வாங்கி கொடுத்து அவங்கள விளையாட வச்சு தான் கூட்டிகிட்டு போனோங்க. இப்போ வந்து வர வர நிறைய விளையாட்டு ஐட்டம்ஸ்லாம் அங்கே வச்சுருந்தாங்க, பிள்ளைங்களுக்கு ரொம்பவே கவர்ற மாதிரி. அதுவும் சின்ன பிள்ளைங்கலேருந்து பெரியவங்க, பெரிய பிள்ளைங்க வரை விஆர்லாம் சூப்பராக இருக்குங்க. எப்போவுமே என்னோடய சன் வந்து அங்கே போயிட்டாலே விஆர் விளையாடாமல் வரமாட்டார். அப்புறம் வந்து என்னோடய குழந்தை பிள்ளைங்க எல்லாருமே அந்த பலூனு, அப்புறம் துப்பாக்கி கன் ஷூட்டு எல்லாத்துலேயும் விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் தாங்க பர்ச்சேஸ் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து இன்றைக்கி ஸ்நாக்ஸ் அவங்கவுங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் வந்து, ஒரு ஆளுக்கு அரும்பு ஜூஸு, நெக்ஸ்ட்டு வந்து டீ, அப்புறம் வந்து பப்ஸு, அவங்கவுங்களுக்கு என்னென்ன வேணுமோ வாங்கிக்கோங்கன்ட்டு அவங்க இஷ்டத்துக்கு வரி வாங்கி கொடுத்தாச்சுங்க. ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் நெக்ஸ்ட்டு டீ குடிச்சிட்டு அப்புறம் ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு தான் நாங்கள் உள்ளே போனோங்க. உள்ளே போனால் மெயினில் வந்து பேராம் பெரிய செட்டிங் ஏதோ பழைய செட்டிங்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு புதுசாக ஏதோ செட்டிங் போட்டுக்கிட்டு இருக்காங்கங்க. அங்கே வந்து எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக டீயாக இருக்கட்டும், பப்ஸாக இருக்கட்டும், அப்புறம் வந்து இனிப்பு பன்னாக இருக்கட்டும், எல்லாமே டேஸ்ட்டாக இருக்குங்க, சீப் அண்ட் பெஸ்ட்டாகவும் இருக்குங்க. ஏங்க, அங்கே வந்து எப்போவுமே நாங்கள் போனால் மஷ்ரூம் சூப் வாங்கி குடிக்காமல் இருக்க மாட்டோம். அப்புறம் வந்து ஃப்ரை ரைஸ்லாம், சிக்கன் ஃப்ரை ரைஸே 50 ரூபா தாங்க. எல்லாமே பக்காவாக டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். உங்களுக்கு ஓவர் வியூ எல்லாமே காமிச்சாச்சு. இப்போ நாங்கள் வந்து உள்ளே தாங்க போகிறோம். உள்ளே போகிறப்பே பல பலன்னு நம்ம கண்ணுக்கு மின்ற மாதிரி தெரிகிற மாதிரி ஆடி சேல்ஸை பற்றி போட்டிருந்தாங்கங்க. 60%லேருந்து 6% வரையுமே ஆடி சேல் சூப்பராக, ரொம்பவே அட்டகாசமாக அடிதூளுங்கிற மாதிரி மெகா சேலாக போய்கிட்டு இருக்குங்க. போக போக இடத்த பார்க்க பார்க்க நம்மளுக்கே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், கிட்ஸுங்கள்லாம் நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க, ஏன்னா நம்ம உள்ளே போகிறது ஈவினிங் டைம்னா, நாங்கள் வெளியில் வந்தது கிட்டத்தட்ட 10:30 மேலே இருக்குங்க. சாப்பிட்ற டைம்லாம் தாண்டி தான் வந்தோம். அந்தளவு சரியான ரஷ்ஷு பாருங்கள், நைட் ஆனாலும் எவ்வளோ ரஷ்ஷாக இருக்குதுன்னு மெஹந்தி போட்டுக்கிட்டே இருந்தாங்க. நாங்கள் பில்லை காமிச்சு ஆளுக்கு ஒவ்வொரு கையும் மெஹந்தி வச்சோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் தனித்தனியாக போகாமல் ஒரேடியாக நாங்கள் லிஃப்ட்லேயே போயாச்சுங்க, 7th டாப்பில் போயாச்சுங்க. இந்த லிஃப்டில் நின்று போகிறதுக்கே நம்மளுக்கு ரொம்ப நேரம் ஆச்சுங்க, ஏன்னா அந்தளவு கூட்டங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், ஹாய் காமிக்கிறார் ரிஷானு. அப்புறம் நாங்கள் வந்து இந்த ஷிஃப்ட் வேணாம், அடுத்த ஷிஃப்ட்டில் போகலான்னு அடுத்த ஷிஃப்ட்டு ரொம்பவே ரஷ்ஷாக இருந்துச்சு. எல்லாமே தாண்டி டாப்பில் ஃபஸ்ட்டு எங்கள் மாமி மாமாவுக்கு டைனிங் டேபிள் தாங்க ஃபஸ்ட்டு வாங்க போனோம். அங்கே வந்து நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க, நிறைய ஆஃபர் போட்டிருந்தாங்க. ரொம்பவே முக்கியம் வந்து நிறைய கலெக்ஷன் இருந்துச்சுங்க சரவணா ஸ்டோரில். அதுக்கு தான் எல்லாமே நாங்கள் வந்து எந்த ஒரு பொருள் இப்போ பர்ச்சேஸ் பண்ணாலும் டக்குன்னு மாட்டத்தவணை எங்கள் புதூருக்கு பக்கத்துலேயே இருக்கிறனால சரவணா ஸ்டோருக்கு தாங்க போகிறது. ஏன்னா அவங்களே வந்து டோர் டெலிவரியும் பண்ணிடுறாங்க, ஃப்ரீ செட்டிங் பண்ணி கொடுத்துட்றாங்க. அதனால எங்களுக்கு வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டு எல்லாமே சரவணா ஸ்டோர் தாங்க. நிறைய ஆஃபர் போட்டிருந்தாங்க, பார்க்க பார்க்க எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, ஆசையாகவும் இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், டைனிங் டேபிளில் மட்டும் நிறைய இருந்துச்சுங்க. அங்கே போனோன்னு
தண்ணி தவிச்சிச்சு. தண்ணியை குடிச்சிட்டு மறுபடியும் கீழே வந்தோம். டைனிங் டேபிளுக்கு வைக்கிறது எல்லாமே அக்சசரிஸ் எல்லாமே நாங்கள் வாங்கியாச்சு. அந்த பிளேட் வந்து போட்டு சாப்பிட்றது, அப்புறம் வந்து ஹீட்டுக்கு வந்து பிளேட் அந்த உட்டன் மாதிரி இருக்கிறது எல்லாமே வாங்கியாச்சுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வாங்கின டைனிங் டேபிள் செகண்டில் இருக்கிறது அதுதான் வாங்கினோம். தோராயமாக எல்லாமே சேர்த்துமே 9000 கரெக்டாக வந்துருச்சுங்க. அப்புறம் வந்து 10,000, ஏன்னா இங்கேருந்து அங்கே கொண்டு போகிற சார்ஜு, அப்புறம் அங்கேருந்து அவங்க ஃபிட்டிங் சார்ஜ் எல்லாமே 10,000 முடிஞ்சிருச்சுங்க. நாங்கள் வந்தது போனது செலவு எல்லாமே டைனிங் டேபிளுக்கு 10,000 முடிஞ்சிருச்சுங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், சூப்பராக சூப்பர் சூப்பர் டைனிங் டேபிள் நம்ம ரேட்டுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே பக்காவாக இருந்துச்சுங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு இந்த டைனிங் டேபிள். இது மட்டும் இல்லைங்க, நிறைய டைனிங் டேபிள் வந்து யூனிக்கான டிசைனாக நல்ல ஒரு கலெக்ஷன் விதவிதமாக பார்த்து பார்த்து பண்ணியிருந்தாங்க. எல்லாமே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒன்று விடாமல் எல்லா டைனிங் டேபிளையும் போய் பார்க்க போயிட்டோங்க. அதுக்கப்புறம் தான் என்ன வாங்கலாம், என்ன வாங்க வேணாம், உட்டு வாங்கலாமா, இல்லை கிளாஸில் வாங்கலாமா, இல்லை வந்து ஸ்டீலில் வாங்கலாமா, எல்லாமே அதுக்கப்புறம் தான் செலக்ட் பண்ணோம். இங்கே வந்து உட்டில் இருக்குங்க, உட்டிலே நிறைய வெரைட்டிஸ் சொல்கிறாங்க. அதுபோக நிறையவே இது டைல்ஸ் இருக்குல்ல, டைல்ஸில் இருக்குது, அப்புறம் மொஷேக் மார்பிளில் இருக்குது, எல்லாமே ஒர்த்தாக பண்ணி வச்சுருந்தாங்க. டிசைன் எல்லாமே யூனிக்கான கலெக்ஷனாக எல்லாமே எங்களுக்கு பார்க்க பார்க்க பிடிச்சிச்சுங்க. இதுனா இது எங்களுக்கு பிடிச்சிச்சு, அதுனா அது பிடிச்சிச்சு. கிட்டத்தட்ட பார்க்க போனால் ஒரு 50 மேலே அந்த டைனிங் டேபிள் பீஸ் வச்சுருந்தாங்க. எல்லாமே எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுங்க. நம்ம ரேட்டுக்கு பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி என்ன வாங்கணுண்டா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கள் மாமி உட்காந்துருக்காங்களே, இந்த டைனிங் டேபிள் தான் வாங்கணும். இது எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நல்ல எங்கள் வீட்டுக்கு செட் ஆகிற மாதிரி கலராகவும் இருந்துச்சு, நல்லா சீப் அண்ட் பெஸ்ட்லே கொஞ்சம் அகலமான ஸ்பேஸாக இருந்துச்சு. ஆனால் 4 உட்கார்ற மாதிரி சேரில் தான், 4 அதுவே போதும் அப்படின்ட்டு 4 உட்கார்ற மாதிரி தாங்க வாங்கணும். ஃப்ரெண்ட்ஸ் இன்னாலும் பார்த்து ஃபஸ்ட்டே செலக்ட் பண்ணியாச்சு. இருந்தாலும் நாங்கள் உள்ளே போய் வெளியில் வரையும் எங்கள் மச்சன் எல்லாமே அவன் உட்டு வாங்கினா பெஸ்ட்டு அப்படின்ட்டு ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விதமாக சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. எல்லாமே எங்கள் மாமி கேட்டுக்கிட்டு கடைசியில் வந்து இதைத்தான் ஃபிக்ஸ் பண்ணோம், இதை தாங்க நம்ம வாங்கினதுமே. எல்லாமே ஒரு கிட்டத்தட்ட இந்த டைனிங் டேபிள் சேரு செலக்ட் பண்ணுறதுல மட்டுமே நாங்கள் 1 hour 2 hours எடுத்துக்கிட்டோங்க. 10 மேலே ஒவ்வொன்றா பார்த்து கடைசியில் இதுதான் எங்களுக்கு ஃபிக்ஸடுண்டு நாங்கள் வந்து முடிவு பண்ணிட்டோங்க. பிங்க்கு பிடிச்சிருந்துச்சு, ஆனால் பிங்க்கு வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. சைஸ் வரையா அது வந்து 4 இருந்துச்சு, இது வந்து 4.5 அது சென்டிமீட்டர் என்னமோ சொல்கிறாங்க. அதனால் நாங்கள் பார்த்து எல்லாமே இதாங்க செலக்ட் பண்ணோம். சேர் எல்லாமே உட்காந்து சாப்பிட்ற மாதிரி சூப்பராக இருந்துச்சுங்க. இது செலக்ட் பண்ணி எல்லாம் கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணி பில் போட்டதுக்கப்புறம் மாடிக்கு போய் கேக் டின் வாங்கினோங்க. பீஸா செய்கிறதுக்கு பீஸா டின்னு, அப்புறம் வந்து ஸ்டார் டின் இருந்துச்சு. அது போக நிறையா ஷேப் இருந்துச்சுங்க, ஃப்ளவர் ஷேப்பு எல்லாமே நியூவாக வந்துக்கிட்டே இருக்குங்க. நான் வந்து முக்கியமாக ஸ்கொயர் ஷேப் கேட்டு தான் போயிருந்தேன், ஸ்கொயர் ஷேப் இல்லை. அப்புறம் கப் கேக் பண்ணுறது இருந்துச்சு மாடலாக, அதுலேயுமே ஒன்று எடுத்துக்கிட்டேங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஓவராலாக நாங்கள் வந்து இங்கே பர்ச்சேஸ் பண்ணிட்டு அப்புறம் விஸ்கு, பீஸா கட்டரு, நெக்ஸ்ட்டு வந்து மெசரிங் ஸ்பூனு எல்லாமே இங்கே வாங்கிட்டு நெக்ஸ்ட்டு ஃபோன் பார்க்க, ஃபோனுக்கு கவர் இருக்கான்னு கேட்க போனவங்க. அங்கே வந்து ஃபோன் கவர் வந்து என்னோடய ஹஸ்பண்டுக்கும் இல்லை எனக்கும் இல்லை, சொல்லி வச்சா வாங்கி தரேன்னாங்க. அவங்கள்ட்ட சொல்லி வச்சுட்டு ரிஷான் வந்து லேசர் லைட்டு வேணுன்ட்டு ரொம்பவே கேட்டுக்கிட்டு இருந்தார். அதனால் லேசர் லைட்டு ஒன்று வாங்கி கொடுத்தவங்க. நல்ல ஒர்த்தாக இருந்துச்சு, மாடல் மாடலாக வந்துச்சு, ஆனால் நிறைய அது யூஸ் ஆகலைங்க. ஒரு சிலதுலாம் யூஸ் ஆகிச்சு, நம்ம யூஸ் ஆகிற மாதிரி வாங்கிக்கிட்டு ரிட்டர்ன் பேக் வந்தாச்சுங்க. அப்போ வந்து வந்துட்டு வர்ற வழியிலே நாங்கள் வந்து என்னென்ன பார்த்தோம்னா, இப்போ இங்கேருந்து வேறு ஊருக்கு போனாலோ, இல்லை நம்ம ஃபாரின் போகிறாலோ, இல்லை நம்மளுக்கு வேணுன்ற மாதிரி நம்ம வாங்கினாங்களோ, நிறையா சூட்கேஸ் வந்து வித விதமாக இருந்துச்சுங்க. நெக்ஸ்ட்டு ஸ்லிப்பர்ஸ்க்கெலாம் ஃபுல் ஆஃபர் இருந்துச்சுங்க. சாரீஸ்க்கெலாம் செம்மையாக ஆஃபர், பை ஒன் கெட் ஒன், அப்புறம் மேக்ஸிக்கு எல்லாத்துக்குமே சூப்பர் சூப்பர் ஆஃபர் போட்டிருந்தாங்க. ஓவராலாக எல்லாமே உங்களுக்கு சொல்லிவிட்டு, நீங்கள் வந்து இங்கே பக்கத்தில் இருக்கலாம், இல்லை மதுரையில் இருக்கலாம், என்ன மறந்தாலும் வீக்கெண்ட் வந்து சரவணா ஸ்டோருக்கு வாங்க. ஆனால் வீக்கெண்டோட நீங்கள் வந்து வீக் டேஸில் வந்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும், ஏன்னா ரொம்ப கூட்டமாக இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் எல்லா பர்ச்சேஸும் முடிச்சுட்டு அங்கேருந்து நாங்கள் ஓவராலாக கிளம்பியாச்சு. கிளம்புறப்ப 10:30 இருக்குங்க. இன்னொன்றுங்க உங்களுக்கு சொல்ல மறந்துட்டு, முக்கியமாக செப்பல் ஸ்லிப்பர்க்கெலாம் ஷூ, நம்ம குழந்தைங்களுக்கு இப்போ தான் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிருக்கு, அவங்களுக்கு நீங்கள் ஷூ வாங்கினா கண்டிப்பாக நீங்கள் சரவணா ஸ்டோரு ரெஃபர் பண்ணுவேன். சரவணா ஸ்டோரில் ஆஃபரும் போட்டிருக்காங்க, ஸ்டேஷனரி ஐட்டமாக இருக்கட்டும், பென்னாக இருக்கட்டும், எல்லாமே யூனிக்கான கலெக்ஷனாக இருக்குது. ஒன்ஸ் நீங்கள் ஒரு தடவை போனால்
உங்களுக்கு பேக்லேருந்து எல்லாமே வாங்கிட்டு வந்துடலாம். பேக்லாம் பக்கா குவாலிட்டியாக செமையாக இருக்குதுங்க. ரிஷானுக்கு நான் பர்ச்சேஸ் பண்ணது ஷூ பேக் எல்லாமே சரவணா ஸ்டோரில் தான், லஞ்ச் பேக் எல்லாமே. நீங்களும் அங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற புது புது விளாக் அவங்கள வந்து சேரும். இதே போல் நெக்ஸ்ட் ஒரு அருமையான விளாகில் உங்களை வந்து சந்திக்கிற வரை எனக்காண்டி வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ மக்களே. அஸ்ஸலாமு அலைக்கம். பாய் பாய்.